இல்லை, 40 ஆண்டுகளுக்கு முன் நடிகவள் எம் ஆர் ராதா அவர்கள், நான் டாக்டர் அவ்வை நடராஜன், தமிழ்நாட்டுடைய தலைசிறந்த ஒரு தமிழறிஞர் பேச்சாளர், மூன்று பேருமே கால்நடை மருத்துவ கல்லூரியுடைய தமிழ் இலக்கிய விழாவுக்கு போயிருக்கிறோம், தமிழ் மன்றத்தினுடைய முத்தமிழ் விழா போயிருக்கிறோம். சென்னையிலே அரசு கல்லூரி கால்நடை மருத்துவ கல்லூரி இருக்கிறது, அதுல 3வது மாடியிலே கலையரங்கம். அந்த 3வது மாடி கலையரங்கத்துக்கு எம் ஆர் ராதா அவர்களை படியிலே அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். எம் ஆர் ராதா வயது முதுமையினால் கஷ்டப்படுகிறார். அவர் முதுமையினாலே சிரமப்பட்டு மேலே படியேறி வருகிறவர், கஷ்டப்படுகிற போது மாணவர்களை கேள்வி கேட்டுக்கொண்டே வந்தார். நான் அப்படியே சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. அவர் சொல்ற, டேய் இன்னும் எத்தனை பண்ணிடா இருக்கு, அதை வந்துட்டோம். எனக்கு காலம்பரம் ஒருத்தர் வாக்கிங் அப்படிதான் கூட்டு போனார், வீடு வந்துருச்சுன்னு ஊரே சுத்தி காமிச்சு கூட்டு வந்தார். அது மாதிரி எம் ஆர் ராதாவை ஒருத்தர் அதே மாதிரி கூட்டிட்டு போனார். எப்படி மாடி வந்துருச்சு, 3 மாடி அப்படியே மூச்சு இறக்கிது எம் ஆர் ராதாவுக்கு, அப்படியே மூச்சு உள்ளே வெளியிலும் உள்ள இறக்கிது அவருக்கு. ஒரு மாதிரி ஆன்னு மூச்சு விட்டு மேடைக்கு வந்து உட்கார்ந்தார். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், அப்ப படிக்கிறேன், ஆனா தமிழ் மன்றத்தில் பேச போயிருக்கேன். அப்படி நடராஜன் 3 பேர் மேடையில போய் உட்காரும். எங்க யாரையுமே பேசுறதுக்கு மாணவர்கள் அனுமதிக்கவே இல்லை. நடிகவேல் பேசு கத்துறோம், நடிகவேல் பேசு. உடனே அபி நடராஜன், அண்ணா பேசிருங்க அண்ணா, மூச்சே வரல பேச்சே படுறா வரும், அமராதா வரும் மூச்சே வரல பேச்சே படுறா வரும், நடராஜன் நீங்க பேசு, நடராஜன் நீங்க பேசு. அண்ணா பேச விட மாட்டாங்க அண்ணா அப்படின்னு, பரவாயில்ல பேசு. நடராஜன் மேடைக்கு போனாரு. பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியாதா, நடிகவேல் பேசு பேச விட மாட்டீங்கடா. அப்து நடராஜன் மிகச்சிறந்த பேச்சாளர், அதை விட மிகச்சிறந்த புத்திசாலி. அவர் சொன்னார், நண்பர்களே, அடுத்து நடிகவேள் பேசுவார் என்பதை அறிவிப்பதற்குத்தான் வந்தேன். டக்குன்னு ஒதுங்கிட்ட அவருக்கு மூச்சு முட்டுது. அப்படியே மேடைக்கு வந்தார் எம் ஆர் ராதா. ஏய், நீ எல்லாம் பச்சவனதா, மானுல பாத்து கேக்குற, நீ எல்லாம் பச்சவனதா, வயசான கிழவன 3 மாடிக்கு ஏத்தி இட்டுன்னு வரைய, நீ எல்லாம் பச்சவனதா, முடியலன்னு சொல்றேன், அதுக்கப்புறமா வா வா வான்னு மேல கொண்டாந்து உட்காத்தி வச்ச உடனே பேசுகிறேன், உனக்கு எல்லாம் அறிவு இருக்க. அடுத்த வார்த்தை ரொம்ப டாப்பா சொன்னார், நீ எல்லாம் மாட்டுக்கு வைத்தியமாக்கு போறியா, அட மனுஷன் தான் முடியலன்னு சொல்றேன், என்னையே அந்த பாடு படுத்துறிய, மாடு ஒண்ணு சொல்லாதரா, அதுதான் நீ வைத்து பண்ண போற, என்ன பாடு படுத்துறாரு. அடுத்த வார்த்தை சொன்னார், நடராஜ படிச்சவன் அதான் எம் ஆர் ராதா ஒரிஜினாலிட்டி, நடராஜா என்ன படிச்சிருக்க. அவர் சொன்னார், எம்ஏ பிஹெச்டி என்னமோ படிச்சிருக்க. எம்ஏ பிஹெச்டி வரல திருப்பி சொல்றதுக்கு, என்ன படிச்சிருக்கான், அவன் படிச்சவன்டா, அவன் டாக்டர் நடராஜன், அவன் பேச்ச நீ எல்லாம் படிக்கிறவங்க எல்லாம் கேட்க மாட்டேங்கிற, படிச்சவன் பேச்ச படிச்சவன் கேட்க மாட்டேங்கிற, நாடு உருப்பிட மாட்டேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், நான் நடிகன்கிறதுக்காக எனக்கு என் பேச்ச கேட்கிறேன், நடிகன் பேச்ச கேட்டா நாடு உருப்பிட மாட்டேன். என்ன திங்கிங் சார், ஒரு நடிகன் பேச்ச கேட்டா நாடு உருப்பிடுமாடா, கண்டுபிடிச்சான் மாமா நீ ஒரு பாட்டு பாடுவார், அது மாதிரி ஒரு நடிப்பு பார்க்க முடியுமா உலகத்துல, மிகப்பெரிய நடிகர். ஆனா அந்த நடிகன் தாண்டி ஒரு ஒரிஜினல் திங்கிங் என்ன, படிக்காதவன் கண்டுபிடிச்சதுதான்டா பட்சம் பட்சின்னு ஒரிஜினல் திங்கர். அவர் நடிகன் நடிகன் முறையில் தர வேண்டிய மரியாதை வேற, சிந்தனையாளன் அறிவாளி என்ற முறையில் தர வேண்டிய மரியாதை வேற. தமிழர்கள் அளவுக்கு மீறி திரைப்படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நான் சொல்லுகிற வார்த்தை தவறாகவோ வருத்தமாகவோ இருந்தால் தயவு செய்து மறுபரிசீலனை செய்யுங்கள். பெண்கள் நடிகைகளைப் போல் உடை உடுத்துவது என்பது நல்ல பழக்கம் அல்ல. பெண்கள் நடிகைகளைப் போல் உடை உடுத்துவது என்பது நல்ல பழக்கம் அல்ல, அது நாகரிகத்தின் வீழ்ச்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் பிறரை மயக்குவதற்கு உடை அணிகிறார்கள், நீங்கள் பிறர் மதிப்பதற்கு உடை அணிகிறீர்கள். இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளுங்கள்.
நமக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. ரசிப்பது அவசியம், ஆனால் எதை ரசிப்பது, எந்த அளவு ரசிப்பது, எந்த அளவு பின்பற்றுவது, எந்த இடத்தில் தொலைவில் ரசித்து விட்டு நின்று விடுவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.